ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய பேர் சுஷ்மா. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அண்ணாவோட வெட்டிங் சீரீஸ் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பற்றி. ஸோ இன்றைக்கி நாங்கள் இன்விடேஷன் வச்சு குலதெய்வத்துக்கு பூஜை பண்ண போகிறோம். ஸோ அதோட வ்ளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் ஒரு 5:30 இருக்கும். நாங்கள் சீக்கிரமாக எழுந்துட்டோம், பிகாஸ் ஊரில் திருவிழா ப்ரிப்ரேஷன் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ நானும் என்னோட கசினும் வீட்டு பின்னாடி வந்து வாக்கிங் போகலான்னு போயிட்டு இருந்தோம். என்ன கத்த போகிற இங்கே மாறிட்டியோ? ஏ வருதுடி அதுவும். முட்டை போதுரி, வா வா வா. பக்கத்து வீட்டுக்காரதுடி மாடுது, அங்கே இருக்காரு பாரு, அடிப்பார், வா போயிடலாம். அடிக்க மாட்டார், சும்மா சொன்னேன். ஆக்சுவலி திருவிழா வந்த நாளைக்கு தான், பட் இன்றைக்கி அதுக்கான ப்ரிப்ரேஷன் வேலையெல்லாம் போயிட்டுருந்தது. ஸோ நான் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் தான் டெம்பிளே இருக்குது. அந்த டெம்பிள் இன்னும் கட்டலை, ஆனாலும் திருவிழா வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஊரில் எல்லோரும். நான் சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டேன் வீட்டிலேருந்து, பிகாஸ் அங்கே திருவிழா நடக்குது, என்னால் வீடியோஸ் கூட எடுக்க முடியல. பூஜை நம்ம இங்கே தான் செய்ய போகிறோம். வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கு மாங்காய் கேட்டிருந்தாங்க, அதனால தான் பறிச்சுட்டு இருந்தோம். எப்படி பிரித்தாலும் கட் பண்ணி தான் போடுவாங்க. கூட சேர்ந்து நீங்கள் கூட விளையாட்டிங்க. செம்ம ஸ்வெட். எதுவும் உன் ஃபேஸ் காட்டு, உனக்கு அவ்வளோ இல்லைல்ல? இல்லை, இந்த வெயிலில் எங்களால் சமாளிக்கவே முடியல. பார்த்து பார்த்து தான் வந்து பூஜை பண்ண போகிறோம். இன்விடேஷன்லாம் வச்சு நாங்கள் எப்போ வந்தாலுமே இந்த இடத்துல தான் நம்ம குலதெய்வ சாமியெல்லாம் கும்பிடுவோம். ஸோ அதனால தான் நானும் என்னோடய தங்கச்சி கசினெல்லாம் சீக்கிரமாக வந்துட்டோம். ஸோ க்ளீன் பண்ணி கோலம்லாம் போட்டு வைக்க சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டேன். எனக்கு உண்ணாமலாய ஃபீல் வருது இப்போ இருக்கும்போது. அது இப்படிதான் பெருக்குமே. Thank you.
ஆக்சுவலி எங்கள் ரெண்டு பேருக்கும் கோலம் நல்லாவே போடுவோம், பட் ரொம்ப 5 இயர்ஸ் ஆயிடுச்சு கேப். அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் கோலமே போடலை. இப்போ தான் யூடியூப் பார்த்து போட்டுட்ருக்கோம். அவளுக்கு தெரியும், நான் இருந்தேன், எனக்கு தெரியும், நான் இருந்தா, பட் எப்படி போட போகிறோம் நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறமா என் தங்கச்சி தான் அதை சரியே பண்ணா. ஸோ இது என்னோடய அப்பா, தாத்தா, என்னோடய அத்தை, மூணு பேருக்குமே இங்கே வச்சு பூஜை பண்ணுவாங்க. இதுக்கு பின்னாடி வந்து சாமிக்கு வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு பக்கம் வந்து நம்ம இன்விடேஷன் வச்சு பூஜை பண்ணணும். ஸோ அதுக்கு தான் அக்கா வந்து அதுக்கு குங்கும மஞ்சள்லாம் வச்சுட்டு ரெடி பண்ணிட்டுருந்தாங்க. ஒண்ணுமே ஆக்சுவலி அதுக்கப்புறம் ஒரு 2 hours நான் வீடியோ எடுக்கவே இல்லை, பிகாஸ் என்னோடய ஃபேஸ் வந்து ரைட் சைடு ரொம்ப ஏரியா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நானும் டஸ்ட் அலர்ஜி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் மார்னிங் வந்து நான் மாங்காய் பறிக்கும் போது எனக்கு அந்த பால் பட்டு ஃபுல்லாமே பேர்ன் ஆகிடுச்சு. அது வந்து ஒரு 3 hoursக்கு அப்புறம் தான் எனக்கு ரியாக்டே ஆயிடுச்சு. அது வரைக்கும் நான் கண்டுக்கவே இல்லை. ஸோ அதனால் ஒரு 2 hours கிளிப்பிங்ஸ் எல்லாம் என்னால் எடுக்கவே முடியல. அதுக்கப்புறமா என்னோடய சிஸ்டர் தான் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளே என்னோடய அம்மா சித்தியெல்லாம் வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு. Thank you.
அங்க ஏத்திட்டியாமா? அங்க போற மாதிரி இல்ல இல்ல இங்கதான் பூஜைலாம் முடிஞ்சு சாப்பிட்டு கிளம்புறதுக்குள்ளே ஈவினிங் 5 o'clock எங்களுக்கு ட்ரெயின் இருந்தது. பட் நாங்கள் ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம். நைட் 11 o'clock ஒரு ட்ரெயின் இருந்தது. ஸோ 9:30 வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த வ்ளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்குமே எல்லாருக்குமே பாய்.